மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டாவது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் வந்தது. ஏன்னா நான் யார் அப்படிங்கிற இதுல அது ஒரு கேள்வியா அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்குங்கிறதுனால இந்த அனுபவத்தை நானே வைக்கலான்னு உங்களோட வைக்கலான். அதாவது நானும் நண்பரும் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசிட்டு ரெக்கார்டு நாங்கள் வெட்டூர்ல போயிட்டு இருந்தோம். பேசி போயிட்டு இருந்தோம். அங்கே ஏற்காடு அந்த ஏரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து இது எதாவது பேசிட்டு இருந்தோம். போய் நல்ல அளவாடி பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து எவ்வளோ ஒரு கேள்வி இருக்குது. அதாவது அவங்கிட்ட நான் இப்போ ஒரு மனசு ஒன்று நினைக்கிறேன், அதை என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அதை கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன நன்றி உணவாக இருக்குமா அப்படின்னாரு. எனக்கு உடனே வந்து அப்படிதான் நான் வந்து மனசுக்கு நினைச்சது, ஒரு நன்றி உணர்வா அவரை நான் வந்து ஒரு விலைக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்றி உணர்வா அதை பார்த்தோன்னே இந்த நன்றி உணர்வு எங்க பண்ணாலும் இயற்கை கடவுளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் போது இந்த நன்றி உணர்வத்தை வந்து நாம என்ன அவங்களுக்கு நம்ம காமிக்க முடியும். நன்றி உணர்வு அவங்களுக்கு நன்றி நமக்கு ஒரு புரிய வச்சுட்டாங்க, புரியாத புரிய வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அதுதான் ஓடிட்டு இருந்தது எனக்குள்ள. சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியல. அது அப்படியே வந்து அவரை அதை திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அப்படி கண் கலங்கிச்சு. கொஞ்சம் அடங்கிட்டேன், சரியான கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்ட்டு அடங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து அந்த ஏரி காட்சி அது பக்கத்தில் அந்த ஏரி அந்த இயற்கை அப்படியே எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு அந்த காட்சி மட்டும் அப்படியே ஒரு இதாகிடுச்சு. இது பக்கத்தில் இருந்து எதுவுமே எனக்கு அவருக்கெல்லாம் எனக்கு என்ன விட பண்ணிட்டாரு. அந்த காட்சி மட்டும் வந்து அப்படியே எனக்கு வந்து அந்த காட்சியும் இந்த உணர்வு அது பார்க்குற அந்த உணர்வு மட்டுமே எனக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்றதுனா ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒளியா நானும் நீயும் ஒண்ணு நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. சொன்னோன்னா என்னுடைய உணர்வு வந்து அது அப்படியே வந்து அழுக ஆரம்பிக்குது. அதாவது எனக்கு கண்ணீர் வருது, தேம்பி அழுகுற மாதிரி ஒரு அது அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு தரம் அப்படியே கொஞ்சம் லைட்டா கொஞ்ச மாதிரி தெரிஞ்சது. திரும்பவும் அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது அதே மீனான உண்மையான ஒண்ணுன்னு ரொம்ப ஆழமா சொல்லும் போது இன்னும் அனுபவிச்சு எனக்கு அதிகமா வந்துருச்சு. சரி ரெண்டு தரம் மாதிரி அடிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அப்படியே சாஞ்சேன். அது ஒரு மரமா இருந்தது. சாஞ்ச உடனே திரும்ப நான் அப்படியே படுக்க போட்டது, படுக்க போட்டு கீழே போட்டு அந்த அந்த எண்ணம் அது சொல்ல சொல்ல இந்த உடம்பால தாங்க முடியல. அந்த அதோட கரண்ட் அப்படியே கீழே ஓன்னு பயங்கரமா கத்திட்டேன். அது அப்புறம் அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் கையை தொட்டார். கையை பிடிச்சோடனே அங்கே இருக்கலாம் வந்துட்டாங்க, ஏன்னா என்ன வேணா அப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டேன். கையை பிடிச்சோடனே ஒரு நார்மல் நிலைக்கு நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது, புதிய ஒரு புது அனுபவமாக இருக்குது. சரி ஆன்மீகத்தில் இது மாதிரி அனுபவம்லாம் வரும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஐயாட்ட கூட பேசணும்னு நினச்சேன். அது ஏற்கனவே ஒரு அனுபவத்துக்கு அது மாதிரி சொல்லியிருக்காரு, சரி இதுதான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் திருமணி அம்மையா அவர்கிட்ட பண்ணிட்டு ஜீவமணி சார் சரவண சார்கிட்ட கொடுத்தேன். ஜீவமணி அவர் எடுக்கல அன்னைக்கு அவர் ஜீவமணி சார்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கிட்டேன். அது வந்து ஒரு கேள்வி, அனைத்தும் ஒன்னா நானும் நீ ஒன்று அப்படின்னு சொல்லும் போது நானும் நீ அப்படின்னு ஒரு ரெண்டு அது ரெண்டு பாட்டாக தெரிஞ்சது. அனைத்தும் ஒன்னா பார்க்குற அந்த தன்மை தான் அனைத்தும் ஒன்று அப்படின்னு சொல்கிற இதுதான் நாம் இது பண்ணியிருக்கோம். இங்கே கூட நானும் நீன்னு சொல்லுது, ஆனால் அங்கேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாக தெரியுது. நான்கிறது ஒன்றும் அதை சொல்கிறது ஒன்றுமா தெரியுது. ஒரு கேள்வியாக இருந்தது. சரி ஏதோ நல்ல அனுபவம்ன்றது நான்கு லைனில் போயிட்டுருக்கேன், ஏதோ நல்ல அனுபவம்ன்றதுன்னு விட்டுட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஐயா வந்து சொல்லும் போது நான் அனுபவம் ஒரு தாட்டில் நான் அனுபவம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு பிரிவாக தான் வரும், அது அப்படி தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லும் போது நான் இன்னைக்கு அதுக்கான ஒரு பதிலாக நான் வந்து நினச்சிட்டேன். எப்படின்னா நான்ங்கிறது ஒண்ணு அங்க அனுபவிக்கிற அதாவது அது சொல்றது ஒண்ணு இங்க அனுபவிக்கிறது ஒண்ணு ஒரே தாட்டு ரெண்டா அதாவது ரெண்டா பிரிஞ்சு அப்படி ரெண்டா இல்லைன்னா அதை நம்ம அது என்ன சொல்லுதுன்னு கூட நம்ம உணர முடியாது. அது ரெண்டா பிரிஞ்சதுனாலதான் இங்க நான்ங்கிறது ஒண்ணும் அங்க அனுபவம் ஒண்ணும் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு புரிதலா எனக்கு இன்னைக்கு ஐயா சொன்னால இருந்து தெரிஞ்சது. இந்த புரியலுக்கு ஐயாவுக்கும் என் உணர்வுபூர்வமான நினைக்கிறேன். இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா அப்படிங்கிறதா இல்லை நீங்கள் அதை சரியாக புரிஞ்சு சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா கரெக்டாக தான் சரி.
ஸோ நாமும் யார் அப்படிங்கும்போது எல்லோரும் ஒன்றா, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தள்ளியோடு இருக்கிறோம். அதை பொறுத்து அகவர்களின் இந்த பிரபாதம் எண்ணங்கள் வரும்போது லைக் மிஸ்டேக் பொறுத்து தான் அது வருமா, அது எப்படி வருகிறது? நம்ம ஏன் லைக் மிஸ்டேக் பொறுத்து சிலது நம்ம பிடிச்சிக்கிறோம், சிலது நம்ம வெட்டுறோம்? ஸோ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு தானே. அது பிரபாதத்தோடு இருக்கும்போது அந்த லைக் மிஸ்டேக் சில நேரத்தில் நாட்களுக்கு பின் அதுவாக நம்பி மறைந்து விடுமா? அது அது பற்றி சொல்லுங்கள். இப்போ நான்கிறது வந்து எல்லாருமே வேறு வேறையாக இருக்கிறோங்கிறது எப்படி தெரிதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம பாடியோட வேறு வேறையாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாடி இருக்குது, தனித்தனிதான இயக்கங்கள் இருக்குது, தனித்தனியான ஃபங்க்ஷன்கள்லாம் இருக்குது. இப்போ நாம் நம்மளை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து எப்படி இருக்கிறோம் இப்போ நாமளை பொறுத்தல என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உங்களுக்கு பாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதில்ல. நமக்கு வந்து இந்த சிந்தனை வந்து ஆஃப் ஆயிட்டுன்னு வச்சுடுங்க. சிந்தனைன்னு சொல்லி ஆஃப் ஆயிட்டுங்கிறது நீங்கள் இருக்கிறதே தெரியும். பாடி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அந்த சிந்தனை வந்து செயல்படலைன்னு சொல்லி சொன்னால் நான் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். அப்போ நீங்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லி தெரிகிறதே வந்து அந்த சிந்தனையினோட இயக்கத்து மூலமாக தான் நான் இருக்கிறேங்கிறதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்மளை பொறுத்தளவில் அந்த சிந்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், சிந்தனை வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குங்கிறது கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சினிமா ஃபில்ம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சினிமா ஃபில்ம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் நடக்கிற மாதிரி காட்சி வருது, ஓடுற மாதிரி காட்சி வருது, ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்சி வருது. ஆனால் அது என்ன காட்சியை காட்டுறதா இருந்தாலும் அந்த ஃபில்ம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுறவர் ஒருத்தர் ஓடுறதை காட்டும்போது மட்டும்தான் ஃபில்ம் ஓடணும், உட்கார்ந்துருக்கிறவரை காட்டும்போது ஃபில்மெல்லாம் ஓட வேண்டியல, ஃபில்ம் அப்படியே நின்றுட்டு இருந்தால் போதுன்னு அர்த்தம் இல்லை. அது எந்த காட்சியை காட்டினாலும், உட்கார்ந்துருக்கிறவர மாதிரி அசையாமல் உட்கார்ந்துருக்கிறவர் காட்டுறா இருந்தாலும் கூட ஃபில்ம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இது எவ்வளோ நேரம் ஓடணும்னு சொன்னால், ஒரு வினாடிக்கு 32 ஃபில்ம் ஓடணும். 32 ஃபில்ம் ஓடனா தான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கூட தெரியும். இந்த ஓட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு முன்னப்பின் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த உட்கார்ந்துருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். 32 ஃபிலிம் ஓடுறதுக்கு போல 22 ஃபிலிம் தான் ஓடுது, 10 ஃபிலிம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் அது அவர் உட்கார்ந்துருக்க மாட்டார், துள்ளிக்கிட்டு இருப்பார் அவர். இப்போ இதே மாதிரி தானே சொன்னால், நம்முடைய தாட்டை பொறுத்தளவிலையுமே இந்த மாதிரி இது வந்து அங்கே வந்து 32, நமக்கு வந்து 60 தாட்டு வருதுங்கிறான். இந்த 60 தாட்டு ஓடும்போது தான் ஒரு தாட்டு இருக்கிற மாதிரி தருது. உண்மையில் ஒரு தாட்டு இருக்கிறதுமே கூட 60 தாட்டினுடைய தொடர்ச்சி தான். அது எல்லாமே ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது, ஒரு பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அது எல்லாமே ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. இதில் வந்து நாம் நினைச்சோம்னா, ஏதோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பிதம் பண்ணிக்கிறோம். எப்படி அங்கே வந்து 32 ஃபில்மை சேர்த்து ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த 60 தாட்டு ஓடும்பொழுது தான் அங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது வந்து கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு தன்மையில் தான் இந்த நான்கிறது ஒரு விளக்கமாகுது. சரி, இந்த தாட்டு இல்லாமல் நம்ம ஏதாவது இருக்கிறோமா, நம்முடைய தன்மை ஏதாவது இருக்குதான்னு சொன்னால், அது இருக்குது. அதுதான் வந்து என்ன சொன்னால், நம்ம கான்சியஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய சுத்தமான உணர்வு நிலை, சுத்தமான கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்முடைய அந்த காரணம் அது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் நமக்கு வந்து வெளிப்படுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம அந்த ஆதாரத்தெல்லாம் போய் நம்ம அது இருக்குதுன்னு சொல்லி அதை பிடிச்சிக்கிடுறதுக்கு நமக்கு அது எதை வச்சு அதை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் கேள்வி ஆயிரும். அதனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, எது நமக்கு நம்மளை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தாட்டு மட்டும்தான் நம்மளை காட்டுது. அந்த தாட்டுமே வந்து ஒரு கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த தாட்டுக்குள்ளே என்னெல்லாம் வருதோ அதை தான் நமக்கு தருது. அந்த தாட்டு வந்து அடுத்தவங்க காட்டினாலுமே கூட, அது நம்முடைய தாட்டு காட்டினா தான் அடுத்தவங்க இருக்கிறதே நமக்கு தெரியும். அடுத்தவங்களை பற்றி நம்ம ஃபீல் பண்ணாலும் கூட நம்முடைய சிந்தனை மூலமாக தான் அடுத்தவங்களை ஃபீல் பண்ண முடியும். நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஏதாவது எதுவுமே வரலன்னு சொன்னால் நம்ம எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்போ எது வந்தாலுமே, எதை புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும், அது நம்ம சிந்தனைக்குள்ளே ஒரு பகுதியாக இடம்பெற்றால் மட்டும்தான் நம்ம எதையாவது புரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் நமக்கு தெரிஞ்சது நம்மளை பற்றியாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பற்றியாக இருந்தாலும் சரி தான், ஒரு சிந்தனையினுடைய ஒரு ஓட்டம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவுமே வந்து ஒரு வினாடிக்கு 60 ஓட்டம் ஓடுது, 60 செக்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. அதில் தான் ஒரு நான் நீங்கள் உங்களையும் பார்த்துக்கிடுறீங்க, நீங்கள் யாரெல்லாம் தொடர்பு போட்டுறீங்களோ அவங்களையும் பார்த்துக்கிடுறீங்க. ஒவ்வொருத்தருடைய லைக் டிஸ்லைக்ஸ் வேறு வேறு மாதிரி, அதை எப்படி
இல்லை அது உண்மை தானே, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தாட்டுமே வந்து வேறு வேறு தாட்டு தானே, உங்கள் தாட்டு வேறு இன்னொருத்தர் தாட்டு வேறு தானே, வித்தியாசமாக தானே இருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்ட தான் செய்யணும். உடல் வித்தியாசம்தான், தாட்டும் வித்தியாசம்தான், சிமிலராக இருக்கலாம், ஏன்னா வித்தியாசம் தான், ஒன்றும் தனித்தனியாக தானே இருக்குது. இப்போ நமக்கு வந்து இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னால், இப்போ நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்கள பற்றியெல்லாம் எல்லோரும் வேறு வேறையாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி எல்லோரும் ஒன்றாகணும்னுட்டுலாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையுமே ஒன்றா பார்க்கணும், ஒன்றா ஆக்கணும், அது நினச்சினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஒருத்தரோட ஒருத்தரை நம்ம ரிலேட்டடாக இருந்ததுலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம், அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இயக்கம்னா என்ன, நான்கிறது என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த கர்மா தியரியை பற்றி நம்ம தனியாகவே ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். இப்போ இதில் என்ன, அதை நான் வந்து அதிகமாக நான் வந்து சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இப்படி இருக்கலாம் நீட்டு சொல்லி சொல்கிறது வந்து ஏதோ சும்மா, இப்போ நம்ம சில நேரங்களில் இந்த சில வானிலை அறிவிப்பு சொல்கிறாங்க, இன்றைக்கி மழை பெய்யலாம், இன்றைக்கி மழை அதிகமாக பெய்யலாம், குறைவாக பெய்யலாம், எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருவாங்க. காற்று அடிக்கலாம்னு இருவாங்க, பிறகு வெயிலாக அடிக்கலாம்னு சொல்லி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதனால் இது வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணி இப்படித்தானு சொல்லி நம்ம இதை சொல்ல முடியாது. அதே மாதிரி நமக்கு இப்போ நாம் வந்து என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணி அப்படித்தானு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். அப்போ டெஸ்ட் பண்ணி நீங்களே உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் நம்ம, அதை நீங்கள் வந்து நீங்கள் நம்புங்க, நான் சொன்னதுக்காக நம்புங்க, தயவுசெய்து நம்புங்கன்னு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து நீங்கள் எந்த ரிக்வஸ்ட்டுமே இல்லாமல் நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம், அது உண்மையிலே அப்படி செயல்படுதா, அது ஆவாளுக்கு மட்டும்தான் செயல்படுதா, எனக்கு இது செயல்படாதான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துக்கிடலாம். அதனால் இப்போ இதெல்லாம் வந்து கர்மா தேரிங்கிறது வந்து நிறையா சில கான்செப்டுகள்லாம் சொல்லியிருக்கு, அதில் ஏதாவது நியாயமாக இப்படி இருக்கலாம், இப்படி தான் நியாயமாக தருது நீட்டு சொல்லி அதில் ஒரு நியாயத்தை நம்ம கற்பிக்கிறோம். இப்போ அப்படி கற்பித்தது தான் அந்த ஆகாமிய கர்மானே ஒரு நூல். நீங்கள் அந்த நூலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். படிக்கலையே அந்த புக்கு, நம்ம அந்த புக்கை படிச்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கர்மா தேரின்னு சொல்லும் பொழுதே இப்போ நிறைய இதுகள் வந்து எல்லாமே இறைவனுடைய செயல், நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கான்செப்டை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் இறைவன் தான் காரணம்ங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துடும். அப்போ எல்லாமே இறைவனுடைய செயல்னு சொல்லும் பொழுது, நல்லது நடந்தால் இறைவனுடைய செயல். இப்போ இதில் கிறிஸ்டியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் அதில் புத்திசாலித்தனமாக சில இதுகளை ஒரு வழுத்து இருக்காங்க, நல்லது நடந்தால் இறைவனுடைய செயல், மோசமாக நடந்தால் சாத்தானுடைய செயல், அப்புறம் பிரச்சனை. அதனால அவங்க சாமர்த்தியமாக இல்லை தப்பிச்சுட்டாங்க, ஏன்னா நல்லதுக்கெல்லாம் இறைவன் காரணம், மோசமானதுக்கெல்லாம் சாத்தான் காரணம், நீ பிரிச்சுட்டா தான் பிரச்சனை இல்லை. இப்போ இது இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் அப்படி இல்லை, இதில் என்னன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒன்று இறைவன் செயல்னுட்டு சொல்லி சொன்னால், அப்போ இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அது யாரோ ஒருத்தர் காரணம்னு சொல்லும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் வந்துடும். எல்லாமே இறைவனுடைய செயல்னு சொல்லும் பொழுது நல்லது செஞ்சால் பரவாயில்ல, மோசமானது எப்படி ஒரு செய்யலாம்னு சொல்லும் பொழுது அது ஒன்று கொஞ்சம் முன்னறிடுது. இப்போ அதனால தான் என்ன சொன்னால், இந்த கர்மா தேரிங்கிறது வந்துடும். கர்மா தேரின்னு சொன்னால், நீ நல்லது செஞ்சால் நல்லது உனக்கு கிடைக்கும், மோசமானது செஞ்சால் மோசமானது கிடைக்கும் நீட்டு சொல்லும் பொழுது, அப்போ நல்ல செயல்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் தான் வந்து கர்மா தேரிங்கிறது வரும். இப்போ இந்த கர்மா தேரியில் வந்து அது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம பல ஜென்மாக்களில் செஞ்சதை வந்து இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறோம் நீ சொல்லும் பொழுது என்னன்னு சொன்னால், அப்போ ஏற்கனவே செய்த பலன்களில் தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோன்னு சொன்னால், அப்போ புதுசாக செய்ய முடியுமா? ஏற்கனவே செஞ்சது தான் நமக்கு இப்போ அனுபவம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால், புதுசாக நீங்கள் ஒரு கர்மா பண்ண முடியல. நீங்கள் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடுறீங்க, உங்கள் தலையில் நீங்கள் கொலை பண்ணணும்னு எழுதியிருக்கு, கொலை பண்ணியிருக்கீங்க, அப்போ அது எப்படி குற்றமாகும்ங்கிற மாதிரி நமக்கு வரும் பொழுது, அப்போ எல்லாமே நியமிக்கப்பட்டபடி தான் நடக்குதுன்னு சொல்லி எடுக்கிறதுங்கிறது வந்து அது சரியாக வராது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ புது கர்மா சேரணும்னு சொன்னாலே, புது கர்மாவை செய்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கணும். இப்போ நமக்கு விதிக்கப்பட்டபடி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அது நம்ம விதிக்கப்பட்டபடி நடந்தது 100% விதிக்கப்பட்டபடி தான் நடக்கணும்னு சொன்னால், நமக்கு செய்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்புமே இல்லாமல் போயிடும்.
சரி, இப்போ நமக்கு நம்ம இஷ்டப்படியும் செய்யலாம், கர்மாப்படியும் நடக்குன்னு சொன்னால் ரெண்டும் 50-50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50-50 இருந்துன்னு சொன்னால் இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது, ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகி போயிடும். அப்போ நம்ம அதையும் மீறி நமக்கு செயல்படணும்னு சொன்னால் அந்த பிராரப்தத்தை விட ஒரு 10% நமக்கு கூட ஒரு பவர் கெப்பாசிட்டி இருந்தால் தான் அதை ஓவர்லுக் பண்ணி நம்ம புதுசாக ஒரு காரியங்கள் பண்ண முடியும். அப்போ நமக்கு 10% கூட வரும் பொழுது நம்ம கெப்பாசிட்டி வந்து 60% மாறிடும். இப்போ நம்ம கையில் 60% வரும் பொழுது அப்போ பிராரப்தத்தினுடைய இப்போ கெப்பாசிட்டி வந்து 40% மாறியாகும். இப்போ இது வந்து நமக்கு இந்த பெர்சன்டேஜ் கணக்கில் எப்படி சொல்கிறோம், இப்போ இது வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லணும்னு விதி கால் மதி முக்கால்னு சொல்லிடும், அந்த கால் அரை முக்கால்ங்கிற மாதிரி சொல்லிடும். ஒரு காலம் இந்த சைடில் தூக்கி போடுறாங்க, ஒரு காலம் அங்கே மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ விதி வந்து கால் தான், மதி முக்கால் ஆகிடும். இங்கே ஒரு காலம் அங்கே தூக்கி போட்டோன்னா பாதியில் ஒரு கால் அதிகமாக சேர்த்தானே முக்காலாக மாறிடும். அப்போ மதி வந்து முக்கால், விதி கால்ங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ நம்ம கையில் இருக்கிறது தான் அதிகமான பெர்சன்டேஜ் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து நல்லதும் நீங்கள் நினச்சா செய்யலாம், மோசமானதும் செய்யலாம். இப்போ வந்து நம்முடைய கர்மாக்களோ இந்த ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு இப்படி விதிக்கப்பட்டது என்னெல்லாம் நம்ம தலையில் எழுதியிருக்குங்கிறத வந்து இப்படி நமக்கு காட்டுது, நமக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத காட்டுது. அப்படி நடக்குங்கிறத காட்டும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம எப்படி நமக்கு மாற்றிக்கிடலாம், ஒரு சூழ்நிலை உருவாக்குறது மட்டும்தான் அந்த விதியினுடைய பொறுப்பு. அந்த விதியை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது, அது வந்து 60% உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் மாற்றிக்கிடுறதுனால நீங்கள் ஒன்று அந்த கர்மாவிலேருந்து விலகி போகிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து. இப்போ இதை தான் வந்து அந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கில் கொஞ்சம் போட்டிருக்கிறோம், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எதையுமே நம்ம எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது, அதனால் ஜாதகப்படி நடக்கணும்னே கட்டாயம் இல்லை, விதிக்கப்பட்டபடி நடக்கணும்னே கட்டாயம் இல்லை. அதனால் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறனால உங்கள் கையில் தான் அதிகமான கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் செயல்களை நீங்கள் எந்த வகையிலையும் மாற்றி அமைச்சுக்கலாம். மனசை வந்து எப்படி இல்லாமல் நிறையா பிரித்து இது பண்ணும் பொழுது, இப்போ இந்த யோகாவில் சொல்லும் பொழுது தான் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நிலையாக சொல்கிறோம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லி அப்படி பிரிக்கும் பொழுது சில கான்சியஸ் அது ஒன்றுக்கும் ஒரு பேரை கொடுக்கும், சூப்பர் கான்சியஸ்னஸ், சுப்பீரியர் கான்சியஸ்னஸ் அப்படிலாம் இதெல்லாம் இல்லாமல் பேரை கொடுத்துக்கிடலாம். அதனால் இப்போ நமக்கு அந்த மாதிரி எல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பிரித்தோன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து நீங்கள் எத்தனாவது கான்சியஸ்னஸில் இருக்கீங்கன்னு கேட்க வேண்டிய வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த கான்சியஸ்னஸே அது கான்சியஸ்னஸில் இருந்தால் போதும், நீங்கள் எந்த கான்சியஸில் இருக்கீங்கிறதுலாம் கேள்வி இல்லை, நீங்கள் எந்த கான்சியஸ்னஸில் வேணாலும் இருங்க, எல்லாமே ஒன்று தானிட்டு வந்துருங்க. இதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சூப்பர் கான்சியஸ்னஸ் சொல்லும் பொழுது நான் வந்து நேற்று சூப்பர் கான்சியஸ்னஸில் இருந்தேன் பார்த்துக்கணுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அதை அடையப்பா, சூப்பர் கான்சியஸ் பெட்டர் இல்லையே நீ சொல்லி ஒரு வியப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அது வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து அது வந்து
ஒரு யோகாவில் அந்த மாதிரிலாம் சில இதுகளெல்லாம் வருது, அதெல்லாம் வந்து சரியான நிலையே கிடையாது. இப்போ அது அந்த இதெல்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம், அதெல்லாம் மறந்துடுங்க. அது இப்போ நீங்கள் வந்து நெருப்பை தொடரும், சூடாக இருக்குது, ஐஸை தொடரும், ஜில்லுன்னுட்டு இருக்குது. இப்போ இந்த ஜில்லுன்னுட்டு இருக்கிறது, சூடாக இருக்கிறது வந்து எதனுடைய குவாலிட்டி? கையினுடைய குவாலிட்டியா, நெருப்பினுடைய குவாலிட்டியா, அல்லது தண்ணியினுடைய குவாலிட்டியா? நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? கையை தான் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ கையினுடைய குவாலிட்டி என்னங்கிறது வந்து அதனுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அந்த சூடாக இருக்கிறதும் கையினுடைய எக்ஸ்ப்ரெஷன், அந்த குளிராக இருக்கிறதும் கையினுடைய எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் கையினுடைய குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? அது வந்து கையினுடைய குவாலிட்டி வந்து சூடுன்னுட்டு சொல்ல முடியாது, கையினுடைய குவாலிட்டி வந்து குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நியூட்ரலாக இருக்குது. இப்போ நம்ம நாக்கு இருக்குது, நாக்கில் 6 சுவையும் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். 6 சுவையில் அது நாக்கினுடைய எந்த சுவையுமே சாப்பிடலன்னு சொன்னால் நாக்கு என்ன சுவையோடு இருக்கும் நீட்டு ஒரு கேள்வி கேட்டோன்னு சொன்னால், நாக்குக்கு சுவையே கிடையாதான்னு சொன்னால் எல்லா சுவையும் அங்கேருந்தான் வருது. நாக்குக்கு சுவைக்கிற தன்மை இல்லைன்னு சொன்னால் எந்த சுவையுமே தெரியாது. எல்லா சுவைக்கும் ஆதாரமாக இருக்கிறது நாக்கு தான். இந்த சுவையே கொண்டு வர்றதே நாக்கு தான். சரி, எதையுமே சுவைக்கலன்னா நாக்கு என்ன? ஏன்னா அதானே எல்லா சுவையும் கொண்டு வருது. அப்போ நாக்குக்கு ஏதாவது ஒரு தனி சுவை இருக்கணுமான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எந்த சுவையுமே இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் ஆன்மா தான் எல்லா உணர்வுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆன்மா தான் ஆன்மாவுக்குன்னு சொல்லி விசேஷமான ஏதாவது உணர்வு இருக்குமான்னு சொன்னால் ஒரு உணர்வுமே கிடையாது. அதனால் எதை வச்சு அதை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணுறதுன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான், அந்த வெளிப்பாடு மட்டும்தான் தருது. அந்த வெளிப்பாடை வச்சு வெளிப்பாட்டுக்கு காரணமானதை அளக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பகுதி, பகுதியை வச்சு டோட்டலாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இனிப்பை வச்சு நாக்கினுடைய சுவையினுடைய தன்மையை அளக்க முடியாது. அதே மாதிரி கசப்பை வச்சு நாக்கினுடைய சுவைக்கிற தன்மையை அளக்க முடியாது. இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை வச்சு வெளிப்பாட்டுக்கு ஆதாரமானதை நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. ஆனால் அது அதுக்கு வந்து ஆனால் அதுக்காக வந்து அந்த நாக்கே கிடையாது, நாக்குக்கு சுவைக்கிற தன்மையே கிடையாதுலாம் நம்ப முடியாது. அதெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். இந்த இது எல்லா சுவைக்கும் ஆதாரமான நாக்கு சுவைக்கிற தன்மையோடு இருக்குங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபார்ம் பண்ணுறதோட நம்ம பாட்டிக்கலாம். அது அதுக்கு மேலே நம்ம வந்து அது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்காக வந்து ஒரு நெருப்பு ஒரு புகை தெரியுதுன்னு சொன்னாலே நிச்சயமாக நெருப்பு இருக்குங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் எல்லா சுவையும் காட்டுதுன்னு சொன்னால் நாக்குக்கு சுவைக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து சும்மா வெறும் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டால் போதாது, அதை நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னால் எதை வச்சு ஃபீல் பண்ணுவீங்க? அது ஃபீல் பண்ணுறதுங்கிறது அதனால தான் என்ன சொன்னால் ஆன்மாவால் ஆன்மாவை அறியன்னு சொல்கிற காரணமே அதுதான். அதை வச்சு வேறு எதை வச்சும் அதை அறியவே முடியாது. இல்லை, இது வந்து நம்ம சாஸ்திரங்களே என்னன்னு சொல்லி சொன்னால் சர்வம் பிரம்மமயம்ங்கிறது எல்லாமே, சர்வமும் பிரம்மமயம்ங்கிறது தான், எல்லாமே கடவுளுடைய அம்சம்தான். இது நம்ம என்னென்னு சொன்னால் அந்த கடவுளுடைய எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடுகள் தான். இப்போ அதில் வந்து சாஸ்திரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ரெண்டாக பிரிப்பாங்க. டோட்டலாக எல்லாமே கடவுள் நீட்டி சொல்கிறது வந்து பிரம்மம், சர்வம் பிரம்மமயங்கிறது. அப்புறம் நம்மளை பொறுத்தவரை என்னங்கன்னா எல்லாமே ஆன்மஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று தான் சொல்லி ரெண்டையுமே ஒன்று தான் சொல்லுவாங்க. அந்த இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஈஸ்வரன் சொல்லி ஒரு அம்சத்தை கொண்டு வருவாங்க. ஈஸ்வரன்கிறது வேறு, ஜீவன்கிறது வேறு. ஜீவன்கிறது மனிதர்கள், ஈஸ்வரன்கிறது ஒரு செலக்டடாக ஒரு ஸ்பெஷல் பவர் உள்ள சில ஒரு அம்சம். அது அது ஈஸ்வரனுங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்தெல்லாம் உண்டு பண்ணது. மனிதர்கள், மிருகங்கள், உடல், இத்தனை ஜீவசம் இதுகளெல்லாம் பஞ்சபூதங்களெல்லாம் உண்டு பண்ணது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு ஆதாரமானது பிரம்மம், மனிதனுக்கு ஆதாரமானது ஆன்மா, அந்த ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று, அப்படி அந்த மாதிரியெல்லாம் கான்செப்ட் கொண்டு வரும். அதனால் அதெல்லாம் நமக்கு வந்து அது ஒரு சரி, அது அவங்க பொறுப்புலேயே விட்டுற வேண்டியதுதான். நாம் ரொம்ப போட்டு அதை சரிதான்ட்டு கேட்டுட்டு அப்படி விட்டுற வேண்டியதுதான். அதில் ரொம்பவும் போட்டு ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்மளோட தொடர்புடைய அம்சத்தை நம்ம எடுத்துக்கிடலாம்.
ரெண்டாவது என்ன கிடைக்கணும், அதுக்காக என்ன கிடைக்கணும், அது அப்படி இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு கான்சியஸ்னஸ் வந்து இருக்குது. அந்த கான்சியஸ்னஸை வந்து அதனுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு தெரிய முடியாதுங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கான்சியஸ்னுடைய வெளிப்பாடுகள் தருது. அந்த வெளிப்பாடுகளில் நம்ம ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். அந்த வெளிப்பாடுகளை வந்து நம்ம கிட்டத்தினா அது அதுபோக்கில் விட்டுட்டா போதும். அதை நம்ம பிரச்சனை இல்லாமல் பார்க்குற வேலை கூட நமக்கு கிடையாது. அது பிரச்சனையே இருந்தால் கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதாகும். இல்லை, அதாவது நம்ம குறிப்பிட்டு ஒரு சம்பவத்தை நம்ம சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால் ஒரு 18 வயசுலேயே நமக்கு வந்து ஒரு இருக்கிறத விட வேற ஒரு பரிமாணத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி ஒரு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் 18 வயசுலேயே ஏற்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுதான் வந்து காலப்போக்கில் என்ன ஏற்பட்டதோ அது எனக்கு கொஞ்சம் ஷேப் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன நெருப்பு பொறி தான், அது வந்து என்ன ஆயிருதுன்னு சொல்லி ஒரு பெரிய காட்டையே இது பெரிய காட்டுத்தீயாக மாறிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது எப்பவும் பெரிய தீயாக மாறிச்சுங்கும்போது தான், பெரிய தீயாக மாறும்போது தான் எல்லாருக்குமே தருது. ஆனால் அது வந்து எங்கேருந்து வந்ததுன்னா சின்ன நெருப்பு பொறியிலேருந்து தான் வருது. அதனால ஒரு சின்ன பொறியாக ஆரம்பித்து அப்படியே டெவலப் ஆகி அப்படியே டெவலப் ஆகிட்டு, அதனால் அதுக்கு வந்து அதான் வந்து அந்த ரிஷி மூலம் தெரிய முடியாதுன்னு சொல்கிற மாதிரி கண்ணுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அதை வந்து அது ஒன்றும் இல்லாத விஷயமாக தான் இருக்கும். அங்கே பார்த்தானுங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியாது. இதுவாக இப்படி ஆச்சுன்னு இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதை நம்ம சொல்லும்போது அது உதாரணமாக சொல்லக்கூட முடியாத அளவில் ஒரு சின்ன சாதாரணமான இதாக தான் இருக்குது. அது காட்டுத்தி ஆகும்போது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அது கொஞ்சம் ஷேப் ஆகிட்ட அவ்வளோதான். இல்லை, அது வந்து நேச்சுரலாக வந்து இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு நண்பர்களோட போயிட்டுருக்கீங்க, ஒரு புதுசாக ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரத்தில் ஒரு பறவை உட்காந்துருக்கு. அப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நண்பர்களை கூப்பிட்டு அந்த பாருங்கன்னு சொல்லி காட்டுறது எல்லாருக்குமே தோணிடும். இப்போ இது வந்தேன்னு சொல்லி சொன்னால் இங்கே இது என்னன்னு சொன்னால் நிறைய பேர் தேடி முட்டி மோதி மண்டையை உடச்சிட்டு கிடக்குறாங்க. அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது, ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளோ கூட மண்டையை உடச்சிட்டு கிடக்குறாங்கன்னா நாமளுமே வந்தேன்னு சொல்லி சொன்னால் எங்கெங்கெல்லாமோ மண்டையை உடச்சி தான் நாம் வந்து அதை ஒரு சரியான ஒரு பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நிச்சயமாக இது வந்து நிறையா பேருக்கு இது வந்து உதவி பண்ணுங்கிறத நமக்கு தெரியுது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இதை யாருக்கு ஷேர் பண்ணிடுறோமோ உடனே அவங்க ஷேர் பண்ணும்போது அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி பார்த்து கரெக்டுங்கிறத அவங்க சர்டிஃபிகேட் பண்ணிடுறாங்க. பண்ணும் பொழுது அப்போ நமக்கு வந்து சரி, நம்ம மற்றவங்களுக்கும் இதை கொடுக்க முடியுங்கிறதுல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுது. அதனால் அது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ